அருளாளர்கள் 1000 வாங்கி நாம் வீட்டிலே வைப்பதன் மூலமாக சித்தர்களெல்லாம் நம் வீட்டுக்கு வருகிறார்கள் என்ற நம்பிக்கையை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். நூல் உங்களுக்கு வேண்டுமா? அதற்கான அலைபேசி எண் 7397394174. ஜிபே மூலம் செலுத்த 9176564723. யார் கடவுளாகிறார்கள்? அளவான உணவு உடலுக்கு நலம், அளவோடு பழகுவது உறவுக்கும் நலம் என்பது பழமொழி. ஆடம்பரமான வாழ்வென்ற பெயரில் உணவின் தன்மையறியாது இன்றைய தலைமுறை கண்ட உணவுகளால் பாழாகி வருகின்றது. அறிவை வளர்க்காமல் அளவற்ற ஆசையை வளர்க்கும் மனிதர்களால் இன்றைய வாழ்க்கை நிலை விபரீதத்தை நோக்கியே சென்று கொண்டிருக்கிறது. உடலின் தேவையை அறியாமல் இன்னது தேவை என ஆரம்பித்து இப்போது இன்னது தேவைதானா என்று காரியங்கள் செய்யும்போது சிந்திக்கக்கூடாது. எப்போதும் உங்களின் ஆசைகள் அனைத்துமே அது தேவைப்படும் போது நீங்கள் தேடப்படுபவராக மாறிவிடுவீர்கள். அதலின் அமைதியாய் இருந்து உங்களின் தேவை இன்னதென்று உணர்ந்து வாழ வேண்டும். கல்வியே அழியாத செல்வம் என்றால் என்ன? அது சாகா கல்வி என்பதே சத்தியமான உண்மை. ஏனெனில் இன்று நீங்கள் பயிலும் கல்வி உங்களின் செல்வத்தை பொறுத்தே அமைகின்றது. பணத்தால் பெறப்படும் கல்வியால் மெய் அறிவானது இழக்கப்பட்டு மெய் அழிந்து உயிரான மெய்ப்பொருளை இழக்கவே வித்திடுகின்றது. அன்று சித்தர்கள் வகுத்த மெய்க்கல்வியானது மும்மலம் நீக்கி உயிரை காப்பாற்றி நீடூழி வாழ வைத்தது. உங்களின் உள்ளத்தில் ஞான தீபமேற்றியது. இன்று கல்வி வயிற்றெரிச்சலையும் மன உளைச்சலையும் உண்டாக்கி எரிக்கின்றது. அதுபோன்றுதான் ஆன்மீகமும் மாறியுள்ளது. ஒவ்வொருவர் வீட்டிற்குள் நுழைந்தால் பற்பல தெய்வங்களின் படங்கள், மத வாசகங்கள், பலவிதமான கட்டுப்பொருள்கள், சாமியார்களின் படங்கள் என எல்லாம் வைக்கப்பட்டு அலங்கரிக்கப்பட்டிருக்கின்றது. நெற்றியில் பட்டை, கழுத்தில் உருத்திராட்ச கொட்டை, காவி உடை சடையணிந்து தங்களை பக்தி பழமாக காட்டிக்கொள்வதை காண முடிகின்றது. வண்ண வண்ண அங்கிகள் அணிந்த மதகுருக்கள் என எல்லா மதவாதிகளும் அவரவர் விரும்பியவாறு கடமையாக பக்தி செலுத்தி வருவதை காண முடிகின்றது. இன்னும் சிலர் கடவுளையே இவர்கள் காப்பாற்றுவது போன்று கோஷம் போடும் பேதைகளையும் காண முடிகின்றது. எந்த கடவுளும் உங்களுக்காக வரப்போவதில்லை என்பதுதான் உண்மை. நீங்களும் அவ்வழியில் கடவுளை காணப்போவதில்லை. இதுவரை எவரும் கண்டதில்லை. கோவில் கும்பாபிஷேகம், குடமுழுக்கு, அபிஷேகம், ஆராதனை செய்யும் மனிதர்கள் எத்தனையோ ஏழைகள் துன்பப்படுவதை அவர்கள் உணர்வதில்லை. நம் முன்னோர்கள் இயல்பாக வாழ்ந்து தான தருமங்கள் செய்வித்து பின்னர் தாமே இறையானதை எவரும் உணரவில்லை. இன்று அற ஒழுக்கமின்றி உற்ற உறவுகளின் சொத்து நிலபுலன்களை ஏமாற்றி பரிகாரம் என்ற பெயரில் வேண்டாத சடங்குகளை செய்து கொண்டு கோவிலே கதியென்று அலையும் இந்த செல்வந்த அபலைகளை 1000 பட்டினத்தார் வந்தாலும் திருத்த முடியுமோ என்று தெரியவில்லை. ஆனால் இதனை வைத்தே சிலர் காலங்காலமாக ஏமாற்றியும் வருகிறார்கள். கடவுள் உங்கள் நன்மைக்காக உங்களின் வினையை தீர்த்து கொள்வதற்காகவோ உங்களை இங்கே விதைத்துள்ளார் என்பதனை முதலில் புரிந்து கொள்ளுங்கள். உங்களின் செயலுக்கொப்ப பணிகளை தந்து சில நாடகங்களை அவரே நிகழ்த்துகின்றார். நீங்கள் எங்கும் சிக்கிக்கொள்ளாமல் உங்களை நீங்கள் உணர்ந்து அறவாழ்வை வாழ்வீரானால் உங்களுள் நீங்களே கடவுளை காணலாம். நீங்கள் இங்குள்ள படைப்புகளில் ஓர் அங்கம். சில கற்பிதங்களை புராண இதிகாசங்களை கடந்து மூட பக்தியை தவிர்த்து மனப்பூர்வமாக சித்தர்களை உணர்ந்து என்றைக்கு நீங்கள் உண்மையை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கின்றீர்களோ அந்த சனத்தில்
கடவுள் உங்களுக்குள் ஐக்கியமாகி விடுவார். உங்களின் மீது நம்பிக்கையும் உங்களை நீங்களே புரிந்து கொள்ளுதலுமே முக்கியம், முக்கியம், முக்கியம். எத்தனையோ கோடி செல்வம் வைத்திருந்தும் எல்லாம் துறந்து வந்தவர் பட்டினத்தார். அந்த சித்தப் பெருமகனாரின் தன்மையை அறிந்து ஓர் நாட்டை ஆண்டு கொண்டிருந்த மன்னன் பத்ரகிரியார் வந்தார் அல்லவா, அதனை மூடத்தனமாக கருதிவிடாதீர்கள். அதுதான் மெய்யறிவு. நீங்கள் எதையும் துறக்க வேண்டும். உங்களின் அறச் செயல்கள் சிறப்புற இருந்தால் தன்னாலே துறவு வாய்க்கும். துறவு என்பது உள்ளத்து துறவு. எல்லா உயிரும் தம்முயிராக காணும் நிலையை அப்போதுதான் அடைவீர்கள். காலனாவை வைத்து கொண்டு பலரும் மூடபக்தியில் கதவை மூடிக்கொண்டு வாழ்கின்றனர் என்பதே உண்மை. மெய்ப்பொருளை பேணிக்காக்காமல் பொய்ப்பொருளை நம்பி மாள்கின்றனர். நீங்களே உங்களை அறிவாளி என்றும் கருதி கொள்ளாதீர்கள். உண்மை என்ன தெரியுமா? நீங்கள் அதிகமாக கற்றிருந்தாலும் அதனுள் ஓர் கிணற்று தவளையாகவே இருக்கின்றீர்கள். சொல்லப்போனால் நீங்கள் ஒன்றையும் அறிந்திருக்கவில்லை என்பதுதான் சத்தியமான உண்மை. அடுத்தவரை எடை போட்டு உங்களை நீங்களே கௌரவப்படுத்திக் கொள்கின்றீர். உங்களை ஓர் சாதியாகவோ சமயமாகவோ அதனையே உங்களின் சமூகமாக பார்த்து ஒரு முகமடியை அணிந்து கொண்டு நீதியை இழந்து நிதியை தேடி வாழ்வில் பொய்க்கல்வி போலி கௌரவம் ஆணவம் கண்மத்தோடு பயணித்து கொண்டிருக்கின்றீர்கள். உங்களின் தேவைக்கு என்ன வேண்டுமோ அதனை தீர்த்து கொள்ள தெரியாமல் கடவுள் பெயரில் பக்தி செலுத்தி ஏமாற்றுகின்றீர், ஏமாறுகின்றீர். தன் மனதினில் சாதிப்பற்றும் மதப்பற்றும் கொண்டு பெருத்த ஆசையில் அலையும் மிலேச்சர்களாக ஆன்மீகம் அறியாதவர்களாக வீழ்கின்றீர்கள். இப்பொழுதாவது அந்த மூடத்தனத்திலிருந்து வெளிவந்து விடுங்கள். இயல்பாக இந்த உலகை பாருங்கள். உண்மை என்றால் என்ன, சத்தியம் என்றால் என்ன, கடவுள் என்றால் என்ன என்பது உங்களுக்கு புரியும். இது எதுவும் விஷய ஞானம் அல்ல. நீங்கள் தெளிவாக பார்த்தாலே புரியும். சித்தத்திடம் எந்த விஷய ஞானமும் இல்லை. ஆனால் அதனிடம் தெளிவான புரிதல் உள்ளது. ஏனெனில் அது இயல்பில் இருந்து நிறுவக்கூடியது. இதற்கு முன்பே பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ் சித்தர்கள் சொல்லிய உண்மையோடு ஒன்றியிருக்கின்றது. சித்தாந்தம் இந்த உலகிற்கு என்ன தேவையோ அத்தனையும் கொடுத்துள்ளது. நீங்கள் சாதி சமய சாக்கடையில் இருந்து வெளியில் வந்த பின்பு உங்களின் உண்மை தன்மையை உணர்ந்து உங்களின் வாழ்வை ஆராய்ந்து தெளியுங்கள். கூறிய உங்களின் அறிவு மழுங்கிய காரணங்களை கண்டறிந்து உங்களுக்கான வினையை அறிய ஆவல் கொள்ளுங்கள். பிறப்பால் எவரும் இங்கே உயர்ந்தவர்கள் இல்லை. வசதி வாய்ப்பில்லாத ஏழைகள் எல்லாம் தாழ்ந்தவர்கள் அல்ல. எல்லா உண்மையையும் உணர்ந்து உலகுக்கு போதித்தவர்களே சித்தர்கள், ஞானியர்கள், யோகிகள். அத்தகைய சித்தர்கள் மனதினை வேரறுத்து பற்றை துறந்தவர்களாவர். மனமற்ற நிலையில் இருந்து எல்லாவற்றையும் தன்னுள் உணர்ந்து மக்களுக்கு பயன்படும் மூலிகை, மருத்துவம், யோகம், வானவியல், கலைகள், முத்திரைகள், தவம், தியானம் என எல்லாம் கண்டறிந்து வாழும் முறையை சொல்லி மரணமில்லா பெருவாழ்வை அடைந்துள்ளனர். ஆனால் நீங்கள் உங்கள் மனதை கொண்டு மனதினால் பேசுகின்றீர். சித்தர்கள் மனதிற்கு அப்பால் நின்று கொண்டு ஒரு தெளிவான புரிதலோடு மனதை ஒரு கருவியாக கொண்டு பேசுகிறார்கள். தெய்வ நிலை என்பது உங்கள் ஆதாரங்களின் சக்தி நிலை. தெய்வம் அகத்தில் இன்னதாக செயல்படுகிறது என்பதற்கு மனித உடலை ஆதாரமாக வைத்து புறத்தில் ஆலயம் எழுப்பி வியாதிகளை தீர்க்க சிலைகளில் முத்திரைகளை வைத்து தெய்வமாக வைத்தவர்கள் சித்தர்கள். அதையெல்லாம் நீங்கள் மறந்துவிட்டு இன்று ஆகமம் என்றும் புராணம் என்றும் கதைகள் சொல்வோரை, தமிழை அழிக்க நினைப்போரை உணராமல் மூட பக்தி செலுத்துகின்றீர்கள். இனியாவது சித்தாந்த மரபை பின்பற்றுங்கள். அதுவே தமிழர் மரபு. அதுவே வாழ்வை வளமோடு வாழ வைக்கும் நல்ல மரபு. அந்தந்த தெய்வங்கள் உங்களுள் இருப்பதை நீங்களே உணர்ந்து உங்களை அர்ச்சித்து வணங்க வழிகாட்டும்
அறிவு மரபு. பிறரிலும் அந்தந்த தெய்வநிலை வீற்றிருப்பதை உணர்ந்து அவர்களையும் பேதமின்றி வணங்கச் சொல்லும் மெய்யறிவின் மரபு. இப்படியான தன்மையுடன் சமரச சன்மார்க்க அறிவுடன் சமுதாயம் மலர சித்தர் மரபினை பின்பற்றுங்கள். மெய்ப்பொருள் ரகசியத்தை நீங்கள் அறிந்துணர்ந்து வாழ்வதற்கு ஜீவ அமிர்தம் சித்தர்களின் அருளால் அர்ப்பணிப்போடு ஒவ்வொரு இதழிலும் தெரிவித்து கொண்டிருக்கின்றது. நீங்கள் எதையோ படித்துவிட்டு அதனை உண்மையென்று நம்பி திக்கு தெரியாத காட்டில் பயணித்து கொண்டு உங்களை இழந்துவிடக்கூடாது என்பதற்கு விழிப்புணர்வினை ஏற்படுத்துகின்றது. நல்லவற்றை உணர்ந்து அதனை பிறருக்கு எடுத்துரைத்த நம் சித்தர்கள் போன்று இவ்வுலக நன்மைக்கு போதித்தவர்கள் எவரும் இல்லை. சித்தர்கள் கூறிய நல்ல அருளுரைகள் உண்மையான தேடுதல் உள்ளவருக்கு விடியலாயிருக்கும். அதனால் மெய்வாழ்க்கை அமையப்பெறும். எல்லா சோதனையையும் சாதனையாக்கும் சித்த மரபினை பின்பற்றினால் நீங்களே கடவுளாவீர்கள். நல்ல வாழ்வை வாழுங்கள். உங்களின் லட்சியங்கள் வெல்லும். அருளாளர்கள் 1000 வாங்கி நாம் வீட்டிலே வைப்பதன் மூலமாக சித்தர்களெல்லாம் நம் வீட்டுக்கு வருகிறார்கள் என்ற நம்பிக்கையை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். நூல் உங்களுக்கு வேண்டுமா? அதற்கான அலைபேசி எண் 7397394174. ஜிபே மூலம் செலுத்த 9176564723.